Hello everyone, naan ungal Mantra Deepak. Welcome to our channel. Nama indha video la already oru video nama potundom enna appadina தமிழகத்தில் ஒரு ஜிஓ பாஸ் ஆகியிருக்கு என்ன அப்படின்னா முதல் பட்டதாரிக்கு அரசு வேலை அப்படின்ட்டு அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க மேலே ஐகாட்டில் லிங்க் கொடுத்துட்றேன், பார்த்துக்குங்க. அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அந்த டவுட் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே இதாக கொடுத்துருக்கேன். அதாவது நான் ஏற்கனவே வந்து அதுக்கான சான்றிதழ் வாங்கியிருக்கேன், ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். திரும்ப வாங்கணுமா, இல்லை நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், இல்லை வீட்டில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, ஸோ அதில் முதல் முன்னுரிமை யாருக்கு கொடுப்பாங்க? பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அந்த டிசி இல்லை, பேரண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் முடிச்சதுக்கான டிசி கிடையாது, ஸோ இப்போ நான் வந்து அது எப்படி வாங்குறது, இல்லை அதுக்கு நான் எப்போ அப்ளை பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் நான் எங்கே போய் அப்ளை பண்ணணும், அதை எப்படி அப்ளை பண்ண முடியும், எத்தனை லாஸ்ட் டேட்டு எப்போ எந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ், உங்களுக்கான ஃபுல் சந்தேகங்கள் எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் அது ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிடுவேன். இந்த கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை டைரெக்டாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணிடுறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, நிறைய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க, அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நிறைய மோட்டிவாக என்னோட இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த முதல் சான்றிதழ், அதாவது முதல் பட்டதாரிக்கு அரசு வேலை அப்படிங்கிற ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம அந்த டவுட், ஃபுல் டவுட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்மளோட யூடியூப் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட்டு சீரியஸ் அண்ட் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், அதையும் தெளிவாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் வாட்ஸ்அப் லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், உங்களோட டவுட்டும் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட் எல்லாமே கிளாரிஃபை இன்னும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அது உங்களோட டவுட்டை கலெக்ட் பண்ணி தான் டேரெக்டாக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு டவுட், நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், அதில் கண்டிப்பாக மொத்தம் 10 டவுட் வந்து உங்களுக்கு டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஏற்கனவே பட்டதாரி சான்றிதழ் நான் வாங்கிவிட்டேன், திரும்ப வாங்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர். கண்டிப்பாக வாங்கணும், ஏன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிறப்ப தான் அந்த எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறது வாங்கியிருப்பீங்க. அப்போ நீங்கள் வாங்கினது 12th கம்ப்ளீட் பண்ணதுக்காக தான் வாங்கியிருக்கீங்களே தவிர அது டிகிரி முடித்ததுக்காக அப்படிங்கிறது கிடையாது. இன்கேஸ் அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் திரும்ப இதுக்கான சான்றிதழ் வாங்கி ஆகணும். ஓகே, திரும்ப முதல் பட்டதாரிக்கான சான்றிதழ், அது எஜுகேஷன் லோன், இது வந்து உங்களோட வேலை வாய்ப்புக்கான தகுதி சான்றிதழ். இந்த தகுதி சான்றிதழை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, இந்த டைரெக்டாக எப்படி வந்து இப்போ விமன்ஸ் ரிசர்வேஷன் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா எல்லா எக்ஸாமுக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து காமனான ஒன்று கொடுக்குறாங்க, அதே மாதிரி இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் நீங்கள் இப்போ வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லா எக்ஸாமுக்குமே இதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கு முன்னுரிமை வந்து இதுபடியாக கொடுத்துருவாங்க. அதனால் தெளிவாக அதை வாங்கி வச்சுருங்க, ஆல்ரெடி வாங்கினாலும் திரும்ப வாங்கணும். செகண்ட் டவுட் என்ன அப்படின்னா, நான் டிப்ளமோ அல்லது ஐடிஐ முடிச்சிருக்கேன், என்னால் வந்து நான் முதல் பட்டதாரிக்கு தகுதி உடையவரா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த முதல் பட்டதாரி ஜிஓவில் ஒரு இது பாஸ் பண்ணியிருந்தீங்க, என்ன அப்படின்னா 10+2+3 ஃபார்மேட்டில் தான் உங்களோட கிராஜுவேஷன் இருக்கணும். முதல் பட்டதாரின்னு தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா? பட்டய படிப்போ இல்லை மருத்துவ படிப்புக்கானது சொல்ல கிடையாது, ஓகே, இன்ஜினியரிங்கானதும் சொல்ல கிடையாது, முதல் பட்டதாரி அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னா அப்போ 10th நீங்கள் முடிச்சிருக்கணும், முடித்த உடனே அடுத்து 11th 12th படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், தட்ஸ் அ ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பட்டதாரிக்கான இதை முடிச்சிருக்கணும், எக்ஸாம்பிள் பிஎஸ்சி பிஏ அந்த மாதிரி 3 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் எழுதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும் எந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் வாங்கிக்க முடியும். அதை நீங்கள் டிஸ்டன்ஸில் படித்தாலும் சரி ரெகுலரில் படித்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. ஸோ டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க இந்த சான்றிதழ் வாங்குவதற்கான தகுதிகள் கிடையாது, அவங்க எலிஜிபிள் வரமாட்டாங்க. அண்ட் தேர்டு டவுட் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் என் சகோதரர் அல்லது சகோதரி ஒரே வருடத்தில் முடித்திருந்தால் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ வீட்டில் வந்து ரெண்டு பேர் வந்து டைரெக்டாக இருக்குங்க, அந்த ரெண்டு பேர் ஒன்று பிரதர் சிஸ்டர் இருக்கலாம், ஓன் சிஸ்டர்ஸ் இருக்கலாம், இல்லை ரெண்டு பேர் பிரதராக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரே வருடத்தில் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டிகிரி இப்போ அரௌண்ட் 2020 இல்லை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க, உங்களோட டிகிரி 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு வரும்போது 2023 ரெண்டு பேருமே சேம் இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேரோட எந்த மந்த் அப்படின்னு எடுத்து பார்ப்பாங்க. ஓகே, ரெண்டு பேரில் எந்த மந்த் ஃபஸ்ட்டு
யார் வந்து எந்த மந்த்தை முன்னாடி முடிச்சிருக்காங்களோ, அந்த டிகிரியை முன்னாடி முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். இல்லை ரெண்டு பேருமே ஒரே மந்த் அப்படிங்கிறது பார்த்துட்டாங்கன்னா, அதில் யார் வந்து சீனியாரிட்டி அதாவது யார் மூத்தவரோ அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா கருதி அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அவர் தான் எலிஜிபிளாக இருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பேரும் சேம் இயர் முடித்து சேம் மந்த் முடித்தா யார் சீனியாரிட்டி யார் வந்து மூத்தவரோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் அந்த சேம் மந்தில் டேட் வைஸ் கொடுத்து மென்ஷன் பண்ணி கொடுத்தா அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் தேர்டு டவுட் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், கணவன் அல்லது மனைவி இருவரில் முதல் பட்டதாரியாக யாரை கருதுவர்? ஓகே, இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த முதல் பட்டதாரிக்கானது, இதுக்கு அடுத்தது டைரெக்டாக அந்த ஜீவோவே நம்ம தெளிவாக பார்ப்போம். ஏன்னா இது குடும்பங்கள் சார்ந்த அந்த இது சொல்கிறாங்க, இது தந்தை வழி. ஓகேங்களா, குடும்பங்கள் சார்ந்த இதில் ஸோ ஃபஸ்ட்டு அம்மா அப்பா ஓகேங்களா, அண்ட் தென் அதுக்கப்புறம் மகள் அல்லது மகன் அந்த மாதிரி கேட்டகரியில் தான் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்கேஸ் வந்து ஹஸ்பண்ட் இருக்கார் அப்படின்னா ஒய்ஃப் முன்னாடியே முடிச்சிட்டாங்க, ஹஸ்பண்ட் இருக்காருன்னா அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. அந்த ஹஸ்பண்டோட அப்பா அல்லது அம்மா வழியில் தான் பார்ப்பாங்க. ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஒய்ஃபோட அப்பா அம்மா. ஓகே, ஸோ அப்போ ஒய்ஃபோட அப்பா அம்மா வழியில் தான் பார்ப்பாங்களே தவிர கணவரோட வழியில் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த பேஸ் படி அந்த ஜென்ரேஷன் படி தான் உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்களோட பையன் அல்லது பொண்ணு வந்து அவங்க டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஓரியன்டாக உங்களை பார்ப்பாங்களே தவிர நீங்கள் அவங்க யாரும் முடிக்கலை, அவங்க டென்த்து தான் முடிச்சிருக்காங்க, டுவெல்த்து தான் வந்து உங்களோட பையனோ பொண்ணோ முடிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸோட வழியில் தான் பார்ப்பாங்களே தவிர ஹஸ்பண்ட் வழியில் பார்க்க மாட்டாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன், முதல் பட்டதாரிக்கான சான்றிதழ் எங்கு சென்று வாங்குவது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகே, இது இதுக்கான இது வந்து லாஸ்ட் இந்த வீடியோக்கு கீழே லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஜீவோ ஓப்பன் பண்ணி சொல்லணும், அதில் நிறையா விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் அப்டேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் செவன்த் ஒன், தொலைதூர கல்வி வழியில் பயின்றால் நான் இந்த சான்றிதழ் வாங்குவதற்கு தகுதி உடையவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, 10+2+3 நீங்கள் கவர்மெண்ட் ஓரியன்டாக முடித்தாலும் சரி, ரெகுலரில் முடித்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜில் படித்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் சரி, டிஸ்டன்ஸில் படித்தாலும் சரி, எல்லாமே கம்பல்சரி எலிஜிபிள் இருக்கீங்க. ஓகே, அரசு மற்றும் அரசு சார்ந்த தனியார் நிறுவனங்களில் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்க. அண்ட் எயித் ஒன், இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் நான் 50 வயசு வந்து இருக்கேன், எனக்கு வந்து இங்கே வீட்டில் முதல் பட்டதாரி நான் தான், ஃபஸ்ட்டு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், இப்போ திரும்ப வாங்கணுமா, எனக்கு 50 வயசு நான் எலிஜிபிளா, 45 வயசு இல்லை 40 வயசு 35 வயசு சொல்கிறீங்க எலிஜிபிளா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருமே எலிஜிபிள், இதுக்கு வயது வரம்பானது கிடையாது. ஸோ மினிமம் வந்து ஒரு 21 ஏஜ், அதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறது அந்த 20-21 ஏஜ்னு சொல்லுவாங்க. அந்த 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்க, மேக்ஸிமம் ஏஜுங்கிறது சொல்ல கிடையாது. அதனால் அதையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நைன்த் டவுட் என்ன அப்படின்னா, பெற்றோரிடம் கல்வி சான்றிதழ் மற்றும் டிசி கிடையாது, நான் எப்படி அதை அப்ளை செய்வது? ஓகே, இன்கேஸ் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நம்மக்கிட்டேயே நிறைய பேர்த்து டிசி இருக்கிறதுல அதை அப்ளை பண்ணியிருப்போம், பட் பேரண்ட்ஸ் சைடில் அப்பாவோ அம்மாவோ வந்து அவங்க 12th வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த டிகிரி அவங்க கம்ப்ளீட் பண்ணலை, 12th வரைக்கும் தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டிசி வந்து இதில் கேட்டிருக்காங்க. இதுக்கு சான்றிதழ் டிசியும் வந்து இன்க்ளூடிங் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் டிசி இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ்கிட்ட டிசி இல்லை, அவங்க இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு தனியாக ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தாவே போதுமானது. அது எங்கே ஃபில் பண்ணணும் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறதே சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் 10th உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக, இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டும் பாருங்கள். ஸோ இந்த ஜியோ வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஜியோவில் நிறைய விஷயங்கள் அப்டேட்டடாக சொல்லியிருக்காங்க, அதனால் அதையும் தெளிவாக ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த ஜியோவில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் பட்டதாரி சான்றிதழ் வழங்குவதற்கான பிற நடைமுறைகள் என்ன அப்படின்னா, மனுதாரர் தான் வசித்து வரும் இருப்பிடத்திற்கு உள்ள வட்டாட்சியரில் இருக்க இ சேவை சென்டர், அங்கே தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். ஓகே, தாலுகா ஆஃபீஸ்க்கு வட்டாட்சியரில் இ சேவை சென்டரில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் இன்னும் ஓப்பன் ஆகலை, ஏன்னா ஜியோவே ஒரு ஒன் வீக்கு முன்னாடி தான் பாஸ் ஆகிருக்கு. இன்னும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் போய் அப்ளை பண்ணாலும் 12th வரைக்குக்கான அந்த பட்டதாரி சான்றிதழ் தான் உங்களால் வாங்க முடியுமே தவிர டிகிரி முடிச்சு இப்போ இதுக்கான இது வாங்க முடியாது. ஸோ இன்னும் டைம் இருக்கு, மேபி ஒரு 1 மந்த் கூட ஆகலாம். ஸோ அதனால
டைம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 15th பாயிண்ட்டில் இது சொல்லியிருக்காங்க, தெளிவாக கவனிங்க. முதல் பட்டதாரி சான்று விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் யார்? அரசு, அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் சுயநிதி தொழிற்கல்லூரிகளில் பயிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டதாரிகளே இல்லாத குடும்பத்தை சார்ந்த முதல் பட்டதாரியாக கருதப்படுவர். ஓகே, அப்போ கவர்மெண்ட் ஓரியன்டடு, கவர்மெண்ட் எய்டடு அந்த ப்ரைவேட்டில் யார் வேணாலும் படித்தாலும் வாங்கலாம், இன்க்ளூடிங் இன் தமிழ்நாடு மட்டும்தான். ஓகே, செகண்ட், வேலை வாய்ப்பகங்கள் வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்கள் முன்னுரிமை பெறுவர். டிஎன்பிஎஸ்சியோ, டிஎன்யூஎஸ், யூஎஸ்ஆர்பி அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்துறதுக்கானது அந்த வழியாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வழியாக நிரப்பப்படுற அந்த பணியிடங்களுக்கு தான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க படும். ஓகே, அதுக்கான நிறையா வந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்கள் வேலை, அப்ளை பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கதா கிடைக்கலையாங்கிறது பின்னாடி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், குடும்பம் முதல், அதாவது இதில் பாருங்கள், முதல் பட்டதாரி சான்று பெற குடும்ப நபர்கள் என்பது சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள தந்தை, தாய், அவர்களின் பெற்றோர் மற்றும் மாணவன் மாணவி அதற்கானது தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி சொல்ல கிடையாது. ஓகே, சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்ன என்ன? கம்பல்சரி இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ண உடனே முன்னாடியே வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ், ஒரு 2-3-5 எவ்வளோ ஃபோட்டோ இருக்கோ ஒரு 5 ஃபோட்டோஸ் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான முகவரி சான்றிதழ், மனுதாரர் மாற்றுச் சான்றிதழ் வச்சுருந்தாங்கன்னா அது, இல்லை வேலை வாய்ப்பாட்டை அந்த மாதிரி கல்விச் சான்றிதழ் ஆல்ரெடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வச்சுக்கோங்க. அண்டு மனுதாரர் மற்றும் பெற்றோரின் உறுதிமொழி படிவம், அவங்ககிட்ட வந்து டைரெக்டாக வந்து கன்ஃபர்மேஷன் லெட்டரும் நீங்கள் வாங்கியிருக்கணும். அண்டு 5th, பெற்றோரின் பள்ளி மாற்றுச் சான்றிதழ், அதாவது டிசி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. டிசி இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு அதில் ஃபில் பண்ண சொல்லிடுவாங்க, நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட், குடும்ப அட்டை, உங்களோட ரேஷன் கார்டு, பிடிஎஸ்ஆப்போட ரேஷன் கார்டு. 7th, மனுதாரரின் கல்விச் சான்றிதழ், நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அந்த டிகிரி சர்டிஃபிகேட் டைரெக்டாக, இது எல்லாமே ஒரிஜினல் அண்டு ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கு டேட் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கிடையாது, டேட் சொல்லும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் முதல் பட்டதாரி சான்று வழங்கும் நடைமுறைகள் என்ன அப்படின்னா, இசேவை சென்டரில் தான் கொடுப்பாங்க. அண்ட் தென் விஓஓ அவர்கள் மூலியமாக தான் உங்களுக்கு விசாரணை நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் இது கன்ஃபர்மேஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, என்ன அப்படின்னா, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் நீங்கள் ஃபேக்காக ஆல்ரெடி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கீங்க, நிறைய பேர் டவுட் சொன்னீங்க, அதை நீங்கள் தவறான முறையிலையோ இல்லை ஃபேக்கான முறையில் வாங்கி வச்சுருந்தா, இல்லை இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இன்கேஸ் கிராஜுவேஷன் அப்பா ஃபேமிலி வழியில் யாராவது முடிச்சிருக்காங்க, இல்லை நீங்கள் தவறான முறைப்படி இந்த சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் மேலே சிவியர் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தவறான தகவல் அளித்து கல்வி கட்டண சலுகை பெற்ற மாணவ மாணவியர் மீதும் மற்றும் அதுபோன்று முதல் பட்டதாரி சான்று பெற்று அதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பை பெறுவரின் மீதும் குற்றவியல் நடவடிக்கைகள் எடுப்பதோடு மாணவர்கள் அளிக்கப்பட்ட சலுகைகள் 3 மடங்காக சம்பந்தப்பட்ட மாணவர்களிருந்தோ அல்லது அவரது பெற்றோரிடமிருந்தோ வருவாய் வசூல் சட்டத்தின் கீழ் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரி சான்று பெற்று அதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பை பெற்றவரின் மொத்த முழு ஊதியத்தை வருவாய் வசூல் சட்டத்தின் கீழ் திரும்ப வசூலிக்கப்படும். அந்த லாஸ்ட் ஒன் தெளிவாக கவனிங்க, தவறான உறுதிமொழி அல்லது தவறான ஆவணங்களை சமர்ப்பித்து முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் பெறப்பட்டதாக பின்னர் தெரிய வந்தால் வழங்கப்பட்ட சான்றிதழ் வட்டாட்சியரால் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ஜாபு கிடைக்குங்கிறதுக்காக ஃபேக்கான இது எதையும் கொடுக்க வேண்டாம். இதுக்கான PDF லிங்க்கும் கீழே நம்மளோட டெலகிராம் லிங்க்கில் கொடுத்துட்றேன். ஸோ அதனால் அதில் போய் டைரெக்டாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி தாராளமாக கேளுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.